மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட பக்கநாடு கிராமம். இந்த கிராமம் மேட்டுப்பகுதி என்பதால் விவசாயத்திற்கு போதிய நீர் கிடைக்காமல் இங்குள்ள மக்கள் பெரும்பாலானோர் செங்கல் சூளை நடத்தி வருகின்றனர். இதற்காக தங்களது சொந்த நிலத்தில் இருந்து செம்மண்ணை எடுத்து அதனை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் செம்மண் அதிக அளவு கிடைப்பதை அறிந்த செம்மண் கொள்ளை கும்பல் இங்குள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள், நீர்வழி தடங்கள் மற்றும் ஓடை புறம்போக்கு பகுதிகளை ஆக்கிரமித்து லாரி லாரியாக செம்மண்ணை கடத்தி வருகிறது. அரசின் எந்தவித அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாக தினந்தோறும் 200-க்கும் மேற்பட்ட லாரிகளில் செம்மண்ணை கடத்தி வருகிறது இந்த கொள்ளை கும்பல். இங்கு வெட்டப்படும் செம்மண் இந்த பகுதியில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு வழங்காமல் அருகே உள்ள நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலமாக அனுப்பப்பட்டு அதன் மூலமாக கூடுதலாக பணம் பெற்று வருகின்றனர். மேலும் செம்மண் ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு கனிம வளத்துறை அனுமதி பெற்றது போல போலி ஆவணங்கள் தயார் செய்து அவற்றின் மூலமாக விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்று சட்டவிரோதமாக தினந்தோறும் 100-க்கும் மேற்பட்ட லாரிகளில் செம்மண் எடுத்துச் செல்வதால் பக்கநாடு கிராம பகுதியில் உள்ள தார் சாலைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு சேதமடைந்து அப்பகுதியில் செல்லும் அரசு பேருந்துகளும் இயக்காமல் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செம்மண் பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளை தவிர வேறு வாகனங்கள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டு போக்குவரத்தும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. அரசின் நிலத்திலும் விவசாய நிலங்களிலும் எந்தவித அனுமதியுமின்றி 60 அடி முதல் 70 அடி வரை உயரம் வரை பள்ளம் தோண்டப்பட்டு மண் அள்ளப்பட்டுள்ளது எனவும், இதனால் இந்த இடம் தற்போது பாலைவனம் போல காட்சியளிப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுபோன்று தொடர்ந்து மணல் கடத்தல் நடைபெறு வருவதை குறித்து முன்னாள் அமைச்சரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான டிஎம் செல்வகுணபதியிடம் அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கட்சி தொண்டர்களுடன் சென்ற மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அந்த பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு செம்மண் வெட்டி எடுத்து சென்று கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரங்கள் அவசர அவசரமாக அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் இதுபோன்ற சட்டவிரோதமாக செம்மனை கடத்தியது மூலமாக அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு நடந்துள்ளதாகவும், இதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் விவசாயம் முற்றிலுமாக அழிந்துள்ள இந்த சூழலில் இங்குள்ள கனிம வளங்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவிக்கிறார்.